வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராயல் சாண்ட்விச்ல தான் இருக்கும். என்ன இங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, ராயல் சாண்ட்விச் போய் பாருங்க, ராயல் சாண்ட்விச் போய் பாருங்கன்னு. ஸோ அங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அவங்ககிட்ட கேட்டபோது தான் சொன்னாங்க, மோர் தென் 150 சாண்ட்விச்சஸ் டைப்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்கம்மா. 150 அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்து. நான் சாப்பிட்றது எல்லாமே 4 வகை சாண்ட்விச் தான், நான் கேள்விப்பட்டதுமே 4 வகை சாண்ட்விச் தான். சாண்ட்விச்சில் எப்படி 150 சாண்ட்விச்சஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு நான் இங்கே வந்தேன். அப்போ தான் வந்து அவங்க சொன்னாங்க, இருக்குங்க 150 சாண்ட்விச்சஸ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ 150 சாண்ட்விச்சஸ் போட்டலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் நான் என்ன கடவுள் கட்டுறாங்க 150 சாண்ட்விச் சாப்பிட்றது, ஒரு 5 சாண்ட்விச் போடுங்க, இங்கே என்ன ஸ்பெஷலாக ஒரு 5 சாண்ட்விச் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி ஆனோடனே நம்ம அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. Check the mic and make sure it sound right, boys. ராயல் சாண்ட்விச் ஃபர்ஸ்ட் எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டிடிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, பட் இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 ஒரு 10x10 சைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. எனக்கு வர கஸ்டமர்லாம் எப்படின்னா, இது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுங்க எனக்கு சாண்ட்விச்சில், நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவு வந்து எனக்கு பிரெட்டில் வச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, பட் அப்போ தான் இந்த பன்னீர் மசாலா, சிக்கன் சாண்ட்விச்சு, கார்ன் சாண்ட்விச்சு, ஸ்பிராச் கார்ன், இப்போ கீரைலாம் பொதுவாக அதிகம் யாரும் சாப்பிட மாட்டாங்க கீரைன்றது, பட் அது ஒரு பிரெட்டில் வச்சு கொடுக்கும்போது அது எல்லாமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சாக்லேட் பனானா, சாக்லேட் சாண்ட்விச்சு, பிரெட் ஆம்லெட்டு, பிரெட் ஆம்லெட் உள்ளே சாப்பிட்டு பன்னீர், மஷ்ரூமு, கார்ன். ஓகே, பட் இப்படி பண்ணும்போது மக்கள் அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன சொன்னால் பிரெட்டில் டிஃப்ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு, பிரெட்டில் வீட் பிரெட்டு, மல்டிகிரைனு, பொக்காசியா, பனினி, ரோலு, அது நார்மல் பிரெட்டு, அப்புறம் அது பீட்டா பிரெட்னு ஒரு பிரெட் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து கொடுக்கும் மக்களுக்கு இன்னும் அவங்க குசி ஆகிட்டாங்க. மொத்தம் எத்தனை பிரான்ச் சார் இருக்குது? பட் இப்போ பார்த்தா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20+ இருக்கும். Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. 'Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. 'Cause I can't move on till I let go. ஐஸ்கிரீம் சாண்ட்விச் அவங்க முதலே சொன்னாங்க, உருகிரும் முதலே சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கா சரி, ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்னபோதே சொன்னேன், அது சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி வேறு வேறு லெவலில் இருக்கு. நான் ஊபுசு பாயில் சாப்பிட்டே பேசுனா கொஞ்சம் உங்களுக்கு ரோலாக மாதிரி தெரியும், பட் நான் சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னேன். அந்த ப்ரௌனிக்கும் சாக்லேட்டுக்கும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ப்ரௌனி, ஐஸ்கிரீம், சாக்லேட் எல்லாம் மாதிரி போது எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்ல லெவலில் இருக்குது. அடுத்து எதை சாப்பிட்லாம் அக்கா பக்கம் பொறுத்த முடியும். ஆக்சுவலி இது செய்யும்போதே அவர் சொன்னார், இந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்ப்போம். இந்த எப்படி இருக்குங்கிறத நீங்களே இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லிடுங்க. பிகாஸ் வந்து நான் சொல்லிட்டு பண்ணுறத விட நீங்களே வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள், இதாகவே சூப்பராக இருக்குது. இந்த சாண்ட்விச் பேர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா சாண்ட்விச். இதுதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அதாவது
நீங்கள் இது நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறத விட நீங்களே வந்து இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இது ஸ்பெஷல்னு அவரே சொன்னார். ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து அடுத்த சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு சாப்பிட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் சாண்ட்விச். சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ரியலாகவே புதுசாக தான் இருந்தது. பிகாஸ் நான் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பார்க்குற நார்மல் சாண்ட்விச்சை விட இங்கே நிறையா சாண்ட்விச் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நான் இவர்கிட்ட வந்து கேட்டபோதே வந்துட்டு ஒரு 150 சாண்ட்விச் இருக்குங்க எவ்வளோ போடணும்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஏங்க நான் என்ன கடவுர் கேட்குறாங்க 150 சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு, ஏதோ ஒரு 5 சாண்ட்விச் ஸ்பெஷலாக இருக்குது அது போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் சொன்ன எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த சாக்லேட் வந்து ஹீட்டுக்கு ஃபுல்லாக மெல்ட்டாக இருக்குது. அந்த சீஸோட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த சாண்ட்விச் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த டார்க் சாக்லேட் சீஸ் சாண்ட்விச் எனவே சூப்பராக இருக்கு. இது வந்துட்டு இட்டாலியன் பிரெட்டால் ஆனது அப்படின்னு வந்து அவர் சொன்னார். வந்து டிஃப்ரெண்ட்டாக வெளியே எங்கேயும் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ சொல்லும் போதே அவர் வந்து நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். அண்ட் இது ஆலிவ் ஆயிலாலையும் பண்ணியிருக்கு அப்படின்னாரு. ஸோ ஆலிவ் ஆயில் பற்றி அப்போவே நான் நிறையா பேசினேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணுறக்கு வழி இல்லை, பட் ஆனாலும் நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் அவ்வளோதான். இந்த பிரெட்டோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலி மற்ற பிரெட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. நான் அப்போவே சொல்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பிரெட்டு, இங்கே நல்லா வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரியலாகவே சூப்பராக இருக்கும் இந்த இது, சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாண்ட்விச் ட்ரை பண்ணலாம். எல்லாரும் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் சாண்ட்விச் ட்ரை பண்ணிட்டு வந்து மொத்தமாக சாப்பிட்டுருக்கேன். இதுவும் வந்து பொக்காசியம் பிரெட்டால் தான், பொக்காசியம் சாண்ட்விச் தான். பட் ஆனால் இது பொக்காசியம் பன்னீர் சாண்ட்விச். நான் சாப்பிட்றது வந்து பொக்காசியம் வந்து சிக்கன் சாண்ட்விச். இப்போ நான் வந்து பன்னீர் சாப்பிட போகிறேன். இது ரியலாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஆக்சுவலி அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டிருக்காங்க. சிங்கிள் சீஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா சீஸும் போட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு சாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரியலாகவே சூப்பராக இருக்குது. என்னடா இவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னடா எக்ஸ்ட்ரா சீஸ் சாஸ் எல்லாம் சாப்பிட்றேன்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் துபாயில் வந்து நான் செஃபாக இருந்தேன். மூஞ்சியை பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு, கலெக்டர் வேலையை பார்த்துருக்க போகிறேன். அதனால் அதை வச்சு எனக்கு தெரியும். ரியலாகவே இங்கே வந்து நான் சாப்பிட்டா எனக்கு கொடுத்த 5 சாண்ட்விச்சுமே வேறு லெவலில் இருந்தது. பட் ஆனால் வந்து இங்கே அதை தவிர நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் நிறையாவே இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்குது. நிறைய பேர் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் அவங்ககிட்ட கேட்டபோது தான் சொன்னாங்க இங்கே வந்து இங்கே மட்டும் ஸ்பெஷலாக கிடைக்கும்னு. பட் ஆனால் எனக்கு வந்த நியூஸ் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்து நான் சாப்பிட்ட சாண்ட்விச் டேஸ்ட்டை விட நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்த சாண்ட்விச் வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குன்னு நாங்கள் என்னை செஃபாக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ உண்மையிலேயே நீ கக்கூஸ் கடற கம்பெனி தான் வேலை பார்த்தியா? பட் இருந்தாலும் என்னோட சிச்சுவேஷன் காரணமாக நான் வரல. எனிவேஸ் வந்துட்டு இங்கே சாப்பிட்ட சாண்ட்விச்சஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மோர் தேன் 150 சாண்ட்விச்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் தேன் குமுதம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. எங்கே வாங்கின? சூப்பர் தான் சித்தி, சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி. புருஷவாக்குமா? அப்போ போறா? முழுசா சொல்லணும்னா மூணு வரணும். மூணு 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 போரூர் புருஷவாக்கம் மூணாவதா தாய் வீடு. உங்க கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான். மூணாவதா சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை பலாமா? சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஜுவல்லரி.